இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து சென்னையில் ஒரு நாள் ஒரு நம்ம ஏற்கனவே நம்மளோட பழகிட்டு இருந்தவர் தான், தனியாக அவங்க சந்திக்கணும்னு சொல்லி கேட்டு என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினார். அப்போ அவர் சரி என்ன கேட்குற போறாரோ எது சந்தேகம் கேட்க போறாரோன்னு நினச்சி சரி வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் வந்து என்ன சொல்லி சொன்னோம்மா, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அவர் ஏன் இப்படி கேட்குறாருன்னு எனக்கு புரியல. நான் எல்லாரையும் தான் நினைக்கிறேன், உங்களை நான் விசேஷமாக ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் கேட்டார், உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஞானியை பார்த்தான்னு சொல்லி சொன்னால் இவர் ஞானி தான் மட்டும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா சொல்லி கேட்டார். ஒரு ஞானியை பார்த்தா சிலவங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு சுற்றி ஒளிவட்டம்லாம் இருக்கும், ஒரு இந்த ஆறாவை பார்த்து அதனுடைய கலர் சிலவங்களுக்கு ப்ளூ கலராக இருக்கும், சிலவங்க எல்லோ கலராக இருக்கும், சிலவங்க ஒயிட்டாக இருக்கும், அதை வச்சு அந்த ஆறாவை வச்சு ஞானியா ஞானி இல்லையான்னு சொல்ல முடியுங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கேட்குறாரோங்கிற மாதிரி நினச்சி எனக்கு அப்படியெல்லாம் இந்த மாதிரி இந்த ஆறாவை பார்த்தெல்லாம் எனக்கு ஜட்ஜ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு அப்படியெல்லாம் கெப்பாசிட்டி கிடையாது. ஒருத்தர் ஞானியா ஞானியிலஞ்சனா அப்படி பேசுறத வச்சு அவர் தனக்கு தானே முரண்பட்டு இருக்கிறாரா, இல்லைன்னா தான் வந்து எதையோ ஒன்று அடையணும் எதையோ ஒன்றுங்கிற ஆர்வத்தில் தேடுதலில் இருக்கிறாரா, இல்லை தேடுதலை முடிச்சுக்கிட்டாராங்கிறது வந்து அவர்கிட்ட பேசி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். தேடுதலே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஞானிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், உங்க திருவண்ணாமலையில் வச்சு உங்களை செஞ்சிருந்தேன், அப்பவும் உங்கள்கிட்ட இதே கேள்வி தான் கேட்டேன், அப்பவும் நீங்க இதே மாதிரி பண்ணீங்க, இப்பவும் நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஒரு டெஃபினட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு இருந்தார். அவர் எனக்கு அவர் என்ன சொல்ல வராருங்கிறது எனக்கு புரியல, அவர் என்ன எதிர்பார்த்து அந்த கேள்வி கேட்கிறாருங்கிறதும் புரியல. அது அவர் சொல்ல போனான்னு சொன்னா அவரை வந்து நான் வந்து ஞானின்னு ஏற்றிடணுங்கிறது வந்து அவர் சொல்றாருங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு இருந்தது. பட் இருந்தாலும் நான் வந்து நான் அவர் ஞானி இல்லைன்னு அவரை நான் மறுக்கல. நீங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்து நீங்க எந்த தேடுதலுமே இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஞானி தான்ங்கிற மாதிரி அப்படித்தான் ஜெனரலா பொதுவாக சொன்னேன். ஆனா அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா அவரை நீங்க ஞானி தான் சொல்லி நான் சொல்லணுங்கிற மாதிரி அவர் ஏதோ ஸ்பெசிஃபிக்கா கேட்டுட்டு இருந்தார். அப்போ சரி ஏன் இப்படி கேட்கிறாருன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வச்சே இருந்தது. பிறகு அவரு போனதுக்கு பிறகுதான் அவர் ஏன் கேட்டாருங்கிற ஒரு சிந்தனை ஓடிச்சது. இப்போ அதை வச்சு தான் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து ஒரு ஆர்டிக்கல் நம்ம அந்த பகவத் பாதையில் ஒரு ஆர்டிக்கல் போடுறோம், அது அந்த இன்சிடெண்ட்டை வச்சு தான் ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டவங்க அந்த ஆர்டிக்கலை வாங்கி படிங்க. இப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சிலவங்க வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு இதில் இருக்கிறவங்களே கூட இருக்கிறாங்க, நம்ம கூட பழகிட்டு இருக்கிறவங்களையுமே கூட நீங்கள் உங்களது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, ஆனால் உங்கள் அளவுக்கு எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கா, வேறு இதோடையும் வேறு ஏதோ ஒரு வகையான அனுபவங்கள் வேறு இதே ஏதோ மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதாங்கிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து ஒரே பிறகு தான் வந்து ஒரு டிஸ்டர்ப் எனக்கு ரெண்டு கொண்டு வித்தியாசம் தெரிஞ்சது. அதாவது வந்து ஞானிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, மாஸ்டருங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அதாவது நிறைய பேர் வந்து மாஸ்டராக இருந்து நிறைய பேருக்கு டீச் பண்ணுறாங்க, அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மாஸ்டராக இருக்கிறாங்க. ஞானிங்கிறது உடைய ரோல் வேறு, மாஸ்டருங்கிற ரோல் வேறு. நிறைய பேருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அடுத்தவங்களுக்கு அதை சொல்கிறது வந்து கொஞ்சம் எளிமையாக சொல்லிடுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து சென்னையில் பேங்கில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறார். காலையிலேருந்து பேங்கில் வேலை நடந்துட்டு இருக்கோம், கச்சக்கச்சனே அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஈவினிங் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவங்க அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் டேலி பண்ணோம். காலையில் அந்த மாதிரி டேலி பண்ணுற வேலையெல்லாம் காலையில் கிடையாது. அப்போ அவங்க பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அவங்க பாட்டு வேலையில் போயிட்டே இருப்பாங்க, நேரம் போனதே தெரியாமல் போயிடும். சாயங்காலம் ஆயிட்டுன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணோம், டேலி பண்ணும்போது அவங்களுக்கு தலை அடிச்சிடும். இது ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் அங்கே பிடிங்கிட்டு போகுது, இங்கே பிடிக்கிட்டு போகும், இன்னும் சார் மீட் பண்ணாது. அப்போ இவர் என்ன சொன்னால், தலை வடிச்சுட்டு உட்காந்துருப்பார். ஒரு இவரை பார்த்து மற்றவங்கலாம் பரதாபப்படுற அளவில் ஆயிடும். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இந்த இதை கூட படித்து நம்ம இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டார்.
வந்ததுக்கு பிறகு அவருக்குடைய அணுகுமுறை போக்கு எல்லாமே மாறி போச்சு. அவர் சும்மா சுதந்திரமா ஃப்ரீயா அந்த காலையில என்ன ஃப்ரீ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி ஃப்ரீ ஆகிட்டார். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா வருதுன்னு அர்த்தம்ல, அதுவும் இருந்துட்டு பிரிச்சுட்டு தான் போகும் அது. பட் இருந்தாலும் இவரு மனசளவுல எல்லாமே ஓகே ஆயிட்டார். அப்போ மற்றவங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, முன்னால நீங்க எப்படி தலைவேதனையில தலைபிடிச்சு தலைவீங்க, இப்ப ரொம்ப நிதானமா இருக்கீங்க, ஒரு பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னு கேட்கற அளவுல ஆயிட்டது. அப்போ இவர் என்ன இருக்குன்னா, இப்போ நான் ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இவரு சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு. அவங்க யாரும் இருக்க மாதிரில, சரி உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டது உண்மை, ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எங்களை ஒன்றும் புரியல, எங்களை ஆளை விட்டுருங்கன்ட்டு அவங்க ஓடிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, சிலவங்களுக்கு வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கா இல்லையாங்கிறது வேற. அந்த ஆற்றல் இருக்கிறது ஒருத்தருக்கு விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுங்கிற அது ஒரு ஸ்கில்ங்கிறது வேற, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் தான். அது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கிறவங்க எல்லாமே மாஸ்டர்னு நம்ம சொல்றோம். இப்போ சிலவங்க வந்து மாஸ்டரா கூட இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்க ஞானியா இருக்க மாட்டாங்க. ஞானியா இல்லாதவங்களா கூட மாஸ்டரா இருக்கலாம். ஆனால் சிலவங்க ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்லிச்சோம்னா, ஞானியா இருக்கிறவங்க மாஸ்டரா இல்லாமல் கூட இருக்கலாம். இப்ப இதனால என்ன சொல்லிச்சோம்னா, நாம வந்து நம்ம மாஸ்டரா இல்லைங்கிறனால நம்ம ஞானி இல்லைன்னு நம்ம வந்து ஒரு நம்மளே டவுன்லோட் இது பண்ணிட்டு டைக்ரேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து ஞானங்கிறது என்னன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளவுல ஞானியா இருக்கிறோம், நம்ம நம்முடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுது அவ்வளோதான். நம்ம அடுத்தவங்களுக்கு நம்முடைய மேட்டர் வந்து ஷேர் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியுதா முடியலையாங்கிறதுலாம் அந்த டிஃபரன்ட் கேட்டது. அதே நேரத்தில் நம்ம மாஸ்டராக இருந்து நமக்கு நிறைய திறமைகள்லாம் இருந்தால், அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கூட நம்ம ஞானம் அடையும் ஞானம் அடையாமலும் கூட சொல்லாமல் அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போ எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பேச்சாளர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்கறது நம்மளோட அழகாக சுவாரஸ்யமாக பேசுவாங்க. அவங்க பேசினான்னு தெரிஞ்சோம்னா நம்ம வந்து மெய்மறந்து நம்ம கேட்குற அளவுக்கு நம்மளெல்லாம் வச்சுருவாங்க. ஆனால் அவங்க ஞானியாக இல்லாமல் கூட இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ அது முக்கியம் கிடையாது. மாஸ்டர் ரோல்ங்கிறது முக்கியமே கிடையாது. ஞானியா ஞானி இல்லையாங்கிறது தான் ஒரே கேள்வி. அப்போ அதில் என்னங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவமே நமக்கு சொல்லும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ சிலவங்க கூட கேட்பாங்க, எனக்கு வந்து முன்னால் இருந்த மாதிரி சில வருத்தங்கள்லாம் ஏற்பட தான் செய்யுது, கோபங்கள்லாம் ஏற்பட தான் செய்யுது. அப்படின்னா ஞானம் அடைஞ்சிட்டோமா அடையலையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கேன். அப்போ அவங்ககிட்ட கேட்குறது, இப்போ முன்னால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் தெளிவெல்லாம் அடைகிறதுக்கு முன்னால் கோவப்பட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. முன்னால் அது எவ்வளோ நேரம் இருந்தது, இப்போ எவ்வளோ நேரம் இருக்குது? ஆமாம், அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. முன்னால் வந்து என்ன சொன்னால், எனக்கு மணிக்கணக்கில் இருக்கணும், நாள் கணக்கில் இருக்கணும், சில நேரங்களில் மனைவியோடலாம் நான் வந்து ஒரு மாத கணக்கோடு பேசாமலாம் இருக்கிறேன். இப்போல்லாம் வினாடி நேரத்தில் போயிருது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குது, எல்லாமே அது பாட்டுக்கு போயிருது. அது வித்தியாசம் இருக்குது, ஆனால் எல்லாமே வந்துட்டு தானே இருக்குது ங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே அது போக்கில் போகிறது போகுதாங்கிறத மட்டும் நீங்கள் உறுதி பண்ணிக்கிட்டா போ. நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், புரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவாக ஏற்படுறது என்னன்னு நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே அதுவாக ஃப்ளோயிங்கில் போயிடும். அப்போ அது ஃப்ளோயிங்கில் போகுதாங்கிறதே வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே போயிட்டுருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கிறார். நம்ம நேற்றைய கூட சொன்ன அந்த அமெரிக்காவில் ஒருத்தர் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியணுமா என்ன சொல்கிறவர், அவருடைய பிரதர் இங்கே சென்னையில் இருக்கார். அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு கோபம் வருமானின்னு சொல்லி அவர் என்னை பற்றி என்னுடைய ஒய்ஃப் வந்த நேரத்தில் என்னுடைய ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, இப்போ ஐயா வந்து இப்படி ஞானம்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு உங்கள்கிட்டலாம் கோவப்படுவாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு, அவங்க தாராளமாக கோவப்படுவாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்ப அப்பாடா, சரி எனக்கும் கோவம் வருது, ஐயாவும் கோவம் வருது, ரைட்டு பிரச்சனை இல்லை. இப்படி இந்த மாதிரி என்ன இருந்துன்னு சொன்னால், சில உணர்ச்சிகள்லாம் வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் வச்சு ஒதுக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம வரக்கூடாத உணர்ச்சிகள்ங்கிற மாதிரிலாம் சிலதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாமே எல்லாமே, அதாவது இப்போ ஞானியாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இந்த சில உணர்ச்சிகளே வராது. அவங்க இந்த மாதிரி இருக்கலாம், அதெல்லாமே சொல்லணும்னா யோகிகள் வச்சுருக்கோம். யோகிகளை தான் அவங்க கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து அந்த கட்டை வச்சுட்டு அவங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. அது வந்து ஒரு மனோ லயம். அது லயங்கிறது உண்மையான நிலையே கிடையாது. லயங்கிறதே வந்து ஏதோ ஒரு அது கிட்டத்தட்ட என்னன்னா, ஒரு மோசமான நிலையில் கொஞ்சம் உயர்ந்து நல்ல நிலைங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒழிய ஒரு சரியான இடம் இருக்காது.
இந்த மனசு வந்து லிபரேட் ஆகும். லிபரேட்டட் மைண்டு தான் சரியான நேரடியா, அந்த லயமா இருக்கிற மைண்டுங்கிறது சரியான இதுவே கிடையாது. யோகாங்கிறதெல்லாம் மனசை கட்டி போடுறது, அது வந்து சுதந்திரமான மனசே கிடையாது, இந்த லிபரேஷன் கிடையாது. நிறைய யோகிகள் வந்து லிபரேட் ஆகாத எத்தனையோ யோகிகள் இருக்கிறாங்க, அதனால அது வந்து சரியான நிலையே கிடையாது. நம்ம அவங்கள கம்பேர் பண்ணி அந்த மாதிரி இருக்கணுங்கன்னா எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால மைண்டை பொறுத்தவரை நமக்கு வந்து எதையோ நம்ம வந்து அடையணும், எதையோ ஒரு எண்ணத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி இல்லாதபடி நம்ம அதை ஃபோக்கில் ஃப்ரீயாக விட்டுட்டா போகும். அதை ஃப்ரீயாக விட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து நம்மளுடைய அறிவு தான் சொல்லணும். அறிவு தான் வந்து என்னங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை வந்து கட்டி போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத வந்து நம்ம அறிவு சொன்னால் போதும். அறிவு சொல்லியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த செயல் நடந்துடும். இப்போ நமக்கு வந்து நம்ம எந்த ஒரு நிலையும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ அதனால தான் நம்ம ஞானம் ஞானிங்கிற வேடை வந்து நம்ம சிலவங்க அடுத்தவங்ககிட்ட நம்ம சிலவங்ககிட்ட சொல்லுவீங்க, அடுத்தவங்ககிட்ட ஞானிங்கிட்டுங்கிறது உங்களை டெக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீ சொல்கிற காரணம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நேரம் இருப்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லி பாருங்க நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லி பாருங்க என்ன ரியாக்ஷன்லாம் வருதுன்னு. நிறையா உங்களை அடிக்க வந்தாலும் அதனால வந்து நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குள்ள நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஞானம் அடைந்து விட்டேங்கிறத உங்களுக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த தேர்தலில் வந்து நீங்களே நிப்பாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன நீங்க தேடுதலுக்கு ஒரு ஸ்கோப்பை கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க, என்ன உங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ ஒழுங்குபடுத்துற வேலைங்கிறது அகத்தை பொறுத்தளவு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். உங்களை வந்து நேச்சுரலா விட்டுறணும், உங்களை வந்து எந்த விதமான இதுலையுமே விட்டுறப்போ இது செலக்ஷனே பண்ணப்படுது. அகங்கிற மாதிரி உங்களை நான்கிற அம்சம் மனதனுடைய அம்சம் எல்லாமே அகங்கிற அம்சம் அது. இந்த அகத்தை பொறுத்த அளவில் அவங்கள வந்து முழு சுதந்திரம் தான், அதுல வந்து நல்லது கெட்டதுன்னு இல்லையே இருக்கக்கூடாது. நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே தான், தப்புங்கிறதே கிடையாது. இந்த சட்ட லீகல்ல வந்து லீகல்